ஹலோ நண்பா, நான் உங்கள் பிளாக்ஷா. நீங்கள் பார்த்துக்கிறது பிளாக்ஷா கேமிங் எஃப்எப் தமிழ். ரொம்ப ஹேக்கர் நண்பா, நீங்கள் பாருங்களேன். இதனால தான் நான் ஃபஸ்ட் மேட்ச் நாங்கள் அடிச்சிட்டோம். சரி ஓகே, ரெண்டாம் மேட்ச் அவங்க அடித்தாங்க. எப்போ அடித்தேங்க பார்த்தா எல்லோரும் டப்பு டப்புன் டவுன் ஆனாங்க. சரி ஓகே, இவன் ஹேக்கராக தான் இருப்பான். எல்லோரும் ஹேக்கர் ஹேக்கரும் கற்றுனாங்க. ஸோ நம்ம ஓகே ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ணேன் நான். சரி ஓகே, அவர் என்ன கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கண்டி. ஓகே, ஒரு தாம்சன் எடுத்துகிட்டு குளோன்லாம் எதுவுமே எடுக்கல. சரி ஓகே, ஹேக்கர் ஹேக்கர்னு கட்டினாங்க ப்ரோ, ஐயா கன்ஃபார்ம் பண்ணுவோம் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு ஒரு தாம்சன் வாங்கி போட்டுட்டு வெறித்தனமாக போயிட்டு இருந்தேன். இப்போலாம் கேட்ட தமிழ் வாங்கி போய் ஹேக்கரை மிதி மிதின்னு மீட்சி போனோம்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி ஓகே, எப்படியா இருந்தாலும் இங்கே இருந்தாலும் அடிச்சிடறான். சரி ஓகே, அவன் வர விட்டு அடிக்கிறான்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணோம்னா, அந்த கவர் எடுத்துருந்தோம். அதுக்கப்புறம் பின்னாடி என்ன நடக்குது, பாய் பாய் இந்த மேட்ச் எல்லாருக்கும் பேசாம எல்லாரும் வெளியில போயிடலாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், இல்ல ஓகே பாய் கொஞ்சம் இந்த மேட்ச் எப்படியும் ஜெயிக்க முடியாது. சரி ஓகே வெயிட் பண்ணுங்க, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு. ஏன் பாய் இது விளையாடவே முடியாது, அதாவது எப்படி சொல்கிறதுன்னா அவன் எங்கே இருந்தாலும் அடிக்கிறான். என் கூட ப்ளே பண்ணவங்க எல்லோரும் ஹிந்திக்கிற பசங்க. சரி ஓகே, நான் சொன்னேன் ப்ரோ ப்ரோ யாரும் இங்கே போகாதீங்க, வெயிட் பண்ணுங்கள், அங்கே போனால் தானே அடிக்கிறாங்க, வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்குள்ளே கைடானே. சரி ஓகே, அவன் இங்கேருந்து வருவான் ஹேக்கரு, எப்படி நம்ம இருக்கிற தெரிஞ்சு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இது இந்த பதிலாக இந்த வாளுக்கு முன்னாடி தான் கவர் எடுக்கிறதுக்குள்ளேயும் எவருங்க நம்மளை போட்டி ஆகுது. சரி ஓகே, அவர் ரிவ்யூ பண்ண அடிச்சுனா மட்டும் ப்ரோ ரிவ்யூ ரிவ்யூன்னு கத்திருக்கிறேன். பார்த்தீங்கன்னா அங்கே இருந்தவங்க எல்லோரும் டவுனு. சரி ஒரு ஒத்தால தான் இருக்க, நம்ம ரிவ்யூ பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு. சரி ஓகே ப்ரோ, நீ ரிவ்யூ பண்ணா முடிஞ்சு ட்ரை பண்ணி அடிச்சு போற அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தலைமை அங்கேருந்து அடிச்சிருந்தேன், எங்கேருந்து அடிக்கிறதா தெரியல. சரி ஓகே ப்ரோ, நீங்கள் அடிக்க முடியாது, நீங்கள் மரியாதையாக போயிட்டு ஹெல்மெட்டே இறங்கினதுமே அப்புறம் நம்ம பேச்சு கேட்டு ஹெல்மெட் ஆகிட்டாப்புல. சரி ஓகே, நெக்ஸ்ட் ரவுண்டு இன்னும் இந்த ரவுண்ட் இந்த மேட்ச் ஜெயிக்க முடியாதுன்னு தெரியும். நம்ம நார்மலான பிளேயரை அடிக்க முடியாது. ஸோ ஹேக்கரை வந்துட்டாங்க, ஹேக்கரை எப்படி நம்ம அடிக்கிறது? சரி ஓகே, அடுத்தது நம்ம நம்முடைய டவுல் தரலான்னு ஒரு வெஸ்ட்டு. இது எப்படியும் லாஸ்ட் மேட்ச்சு, அந்த மேட்ச்சிலே போட்டி வைக்கிட்டாங்க, இந்த மேட்ச்சில் போனாலும் முடிஞ்சிடணும்னு சொல்லிட்டு. சரி ஓகே, முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் டஃப் கொடுங்க, இந்த அளவுக்கு ஒரு மேட்சாவது அவனை அடிச்சு போடலான்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டு அதிகமாலாம் எல்லாருமே சொல்லியாச்சு. பாய் இது மாதிரி உள்ளே எங்கேயும் போகாதீங்க, வெளியிலே ஓப்பனில் போ, ஓப்பனில் போகாமல் வெளியில் உட்காந்து விளையாடுங்க அப்படின்னு சொன்னான். சரி ஓகே அப்படின்னு போயிட்டு போய்க்கிறக்கையில் ஒரு கண்டெயின் இருந்துச்சு. ஆளாலும் இப்போ பக்கத்தில் இருந்த தண்டை கடன் அடிக்கிறான், ஆளாலும் ஒரு சைடு இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கிரிக்கையில் ஒருத்தர் டவுனு. அதுக்கப்புறம் நான் போயிட்டு இந்த லக்கில் கவர் எடுத்துக்கு நானும் டவுனு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் இந்த லாங்கில் இருந்தால் அவர் அவரும் டவுனு. இவரை இங்கே பார்த்துக்கிறப்பையும் இவரை பார்த்துக்கிறப்பையும் பார்த்துக்கிறக்கையில் பாருங்களேன், நீங்களே பாருங்கள் என்னென்ன நடக்குது. அங்கே ஒரு பார்த்துக்கிட்டு இருக்கையிலே பார்த்தீங்கன்னா இங்கே இவர் இப்போ பார்க்குறேன்னா பாருங்கள், பார்த்துக்கிட்டு இருக்கையில் அங்கே அவர் டவுன் ஆகிடுவார். டவுன் ஆகிட்டு அவரை பார்க்குறக்கிலே பண்ணிட்டார். இவர் தான் கொஞ்சம் எஃபெக்ட் போட்டு அடிச்சுக்கிட்டு இருந்தார். ஒருத்தர் டவுன் பண்ணி கில் கன்ஃபார்ம் பண்ணிட்டார். அதில் கன்ஃபார்ம் பண்ணக்கப்புறம் வெரி லெவல் ப்ரோ, வேறு லெவல் ப்ரோ, நீ வந்து இந்த ஃபஸ்ட் டவுன் மட்டும் விக்டி வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா அவனுக்கு வீக்லி போட்டு வரும் ப்ரோ சொன்னோன்னா, ஓகே ப்ரோ நான் அடிக்கிற மாதிரி ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு இவரும் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு பர்ஃபார்மன்ஸ் பண்ணி கிரிக்கையில் ஓகே அடுத்த ஒரு கில் கன்ஃபார்ம் பண்ணிட்டார். கில் கன்ஃபார்ம் பண்ணவனுக்கு ஒரு நண்பிக்கு வந்து அடிச்சிடும்னு சொல்லி கிரிக்கையில் பார்த்தீங்கன்னா புடக்க போட்டாங்க.